ஃபஸ்ட்டு இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்து இந்தியாவின் நைட்டிங்கல் யாருன்னு பார்த்தோம்னா கவிக்குயில் சரோஜினி நாயுடு அடுத்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி அடுத்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜா ராமோகன் ராய் அடுத்து லோக்மணியன் யாரை சொல்லுவோன்னு பார்த்தோம்னா பாலகங்காதர திலகர் அடுத்து மனிதருள் மாணிக்கம் இது வந்து ஜவஹர்லால் நேரு அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா எனப்படக்கூடிய திருவி கல்யாணசுந்தரனார் அடுத்து தேசபக்தர்களின் தேசபக்தர் சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து தென்னகத்து பெர்னட்சா அறிஞர் அண்ணா அடுத்து வைக்கம் வீரர் பெரியார் ஈரோடு வே ராமசாமி அடுத்து தமிழ் தாத்தா உ வே சாமிநாத ஐயர் அடுத்து கர்ம வீரர்னு யாரை சொல்லுவோன்னா நம்ம காமராஜர் அடுத்து மூதறிஞர் யார்னு பார்த்தோம்னா நம்ம ராஜாஜி அடுத்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அடுத்து சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அடுத்து சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை அடுத்து பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதியார் அடுத்து புரட்சி கவிஞர் அல்லது புரட்சி கவி பாரதிதாசன் நெக்ஸ்டு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அடுத்து தமிழ் நாடகவியலின் தந்தை பம்பல் சம்பந்த முதலியார் அடுத்து திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவல் அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் அடுத்து மொழி ஞாயிறு வேதனைய பாவனர் அடுத்து குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அடுத்து கவியோகி சுத்தானந்த பாரதியார்